தமிழ் சினிமாவில் வளர்ந்து வரும் இளம் நடிகர்கள் ஒருத்தர் தான் இசையமைப்பாளர் மற்றும் நடிகருமான ஜி வி பிரகாஷ்குமார். அவர் நடிப்பதையும் தவிர சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு கருத்துகளையும் சொல்லிட்டு அவர்னால முடிஞ்ச உதவிகளையும் செஞ்சிட்டு இருக்காரு. இப்படித்தான் தன்னோட அடுத்த படத்து ரிலீஸுக்காக ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்கு போய் பேசின செய்தி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதை பற்றினதை இதில் பார்க்கலாம். டி வி பிரகாஷ்குமார் சினிமா இண்டஸ்ட்ரியில் மியூசிக் டைரக்டராக தான் தன்னோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணார். நடிகராக பென்சில் படம் மூலிமா அறிமுகமானார். அப்புறம் இவர் நடித்து வெளியான த்ரிஷா இல்லைன்னா நயன்தார படம் ஹிட் ஆனாலும் பல சர்ச்சைகளுக்கு உள்ளானார். அதில் முக்கியமாக பெண்களை பற்றியும் காதலை பற்றியும் ரொம்ப அசிங்கமாக சொல்லியிருந்த விதம்தான். நடிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் சமூக பிரச்சனைகள் கருத்துக்களை சொல்கிறதும் செயலில் இருந்துட்டு இருந்திருக்காரு. முக்கியமாக தமிழ்நாட்டில் நிகழ்ந்த கஜா புயல் சேதத்தில் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பகுதிக்கும் உதவி செஞ்சுருக்காரு. அதுபோல் நீட் எக்ஸாம்னால் உயிரிழந்த அனிதா குடும்பத்துக்கும் அந்த எக்ஸாமை எதிர்த்து பல விஷயங்களை பண்ணியிருக்காரு. சமீபத்தில் நடந்த பொள்ளாச்சி சம்பவம் அந்த தப்பு செஞ்சவங்களுக்கு உரிய தண்டனை கிடைக்கணும்னு தன்னோட கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. டி வி பிரகாஷ்குமாரோட அடுத்து ரிலீஸ் ஆக போகிற படம் தான் வாட்ச்மேன். ப்ரமோஷன் பண்ணுற விதமாக பல ஊருக்கு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. அதில் ஒரு பகுதி தான் பொள்ளாச்சிக்கு போயிருக்காரு. ரீசண்டாக நடந்த நிகழ்வுகளையும் மற்றும் பெண்களுக்கு எதிராக நடந்த பல பிரச்சனைகளையும் கண்காணிக்கிற விதமாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அது என்னன்னா 50 சிசிடிவி கேமரா வாங்கி கொடுத்துருக்காரு. இருந்தாலும் ஒரு பிரைவேட் ஸ்கூலில் மாணவிகள் முன்னாடி செக்ஸை பற்றி பேசி சர்ச்சைக்கு உள்ளாக்கியிருக்காரு. பெண்களுக்கு குட் டச் பேட் டச் என்னன்னு அதை பற்றி ஒரு தனி எஜுகேஷன் டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறப்போ அங்கே இருந்த பத்திரிகையாளர் ஒருவர் பெண்களை பற்றியும் காதலை பற்றியும் பாலியல் தூண்டுதல் விதமாக பல படங்களில் நீங்கள் நடிச்சிருக்கீங்கன்னு கேட்குறாரு. டி வி பிரகாஷ்குமார் அதுக்கு நடிப்பு வேறு பொது வாழ்க்கை வேறுன்னு சொல்கிறாரு. இருந்தாலும் இனி அந்த மாதிரியான படங்களில் நடிக்கிறத குறைச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் ஃபுல் மீட் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள்.